தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபுராணத்தை பற்றி ஆய்வு நோக்கில் ஆழமான கருத்துகளோட ஒரு உரை நிகழ்த்துங்க ஐயா, அல்லது ஒரு கட்டுரை எழுதி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க வைங்க. சரியா, நான் வந்து உள்ள என்னுடைய இப்ப சொல்லுவேனே, புலனறிவில் மைய அறிவு என்று சொல்ற அந்த ஊரிலிருந்து என்னுள் எழுபரம் ஜோதி உயவா காண வந்த அருளார். அதாவது இந்த இறைவனுடைய சக்திக்கும் மற்ற சக்திகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் இப்ப சிறுவர்களுக்கான திருக்குறள் கதைகள் எழுதிட்டு இருக்கிறேன். அதுல வர்ற அந்த முதல் குறளை விளக்குற கதையை சொல்றேன். அதாவது மாறன் என்கிறவன் ரெண்டு கையிலையும் சின்ன பையன் ரெண்டு செடி எடுத்துட்டு வந்தான். என்னடா ரெண்டு செடி எடுத்து வந்திருக்கிறியே அப்படின்னு மாலா கேட்டாள். அப்ப இந்த மாறன் சொன்னா, இந்த இடது கையில இருக்க செடியை பார், இது வந்து இப்பதான் வித்துல இருந்து முளைய விட்டுருக்கு. சரி, ஆமா இல்ல அப்படின்னு அவ கேட்டா. அடுத்து வலது கையில இருக்க செடிய பாருன்னு சொன்னான். அதுல வேரும் இருந்தது, மேல கிளையும் இலைகளும் இருந்தது. அப்ப மாலா கேட்டாள், அந்த வித்து எங்கடா, இதுல இருந்த வித்து அப்படின்னு. அது காணாம போயிடுச்சு. அந்த நேரம் அந்த ஊர்ல இருந்த நல்லூர் கவி என்று புகழ் பெற்ற புலவர் குணசேகரன் அங்க வார, அவர் பார்த்துட்டு, நான் சொல்றேம்மா, அதாவது இந்த முளை முதல்ல வர்ற முளைதான் வித்தை அறிந்திருக்கும், முதல்ல வர்ற வேர்தான் வித்தை அறிந்திருக்கும், அதுக்கு பின்னாடி வர்ற வேர்களும் கிளைகளும் இலைகளும் காய்களும் பழங்களும் இது எல்லாம் வேரை அறிவதில்லை, வித்தை அறிவதில்லை அப்படி என்று. அது எங்கிருந்து வந்தோம் என்கிறதை அறிவதில்லை. இது போலத்தான் மனிதனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இது போல நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு சொன்னார். இந்த அகரம் ஆ என்கிற ஒலி இருக்கே, அதுதான் முதல்ல வந்த ஒலி. அந்த ஒலியில இருந்துதான் மற்ற எழுத்தொலிகள் எல்லாமே பிறந்தது, கா ச எல்லாமே அதுல இருந்துதான் பிறந்தது. ஆனால் அந்த ஆ என்கிற ஒலியை எல்லா ஒலிகளையும் ஒலிக்கும் போது ஒலிப்பதில்லை. ஏனென்றால் அந்த அகரத்தில் இருந்துதான் மற்ற ஒலிகள் வந்தது என்பது அறியப்படாமல் போய்விடுகிறது. அதே போலத்தான் புயல் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க மாறனும் மாதாவும். இப்ப இன்னும் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இது போலத்தான் இறைவன் என்கிற பேராற்றல் வித்தில இருந்து ஒரு முளை வந்தது, அந்த முளைதான் ஆதி என்னும் சக்தி. இந்த பேராற்றல் என்கிற சக்தியிலிருந்து வந்தது. ஆக ஒரு வித்து இருக்கும், அதுல இருந்து பல முளைகள் இருக்கும். அகரம் ஒரு முளை, அதுல இருந்து மற்ற ஒலிகள் எல்லாம் வந்துச்சு. அந்த அகரத்துக்கு வித்தை தெரியும். அதே மாதிரி ஆதி என்கிற சக்தி, அது இன்னொரு முளை, அதுல இருந்துதான் உலகம் வந்தது, அதுக்கும் வித்தை தெரியும். ஆக இந்த ரெண்டுக்கும் வித்தா இருக்கிற அந்த பேராற்றல் எது என்று சொன்னால், அதுதான் பகவன் என்னும் சிவம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். இத சுருக்கமா எல்லாருக்கும் எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு அவர் சொல்லும்போது, எழுத்தெல்லாம் அகரம் முதல, உலகம் ஆதி பகவன் முதற்று. அதாவது உலகம் ஆதியில் இருந்து தோன்றியது,
ஆதி என்னும் சக்தியிலிருந்து, எழுத்தெல்லாம் ஆ என்னும் அகர ஒலியிலிருந்து தோன்றியது. இவை இரண்டுமே பகவன் என்னும் இறைவனில் இருந்து தோன்றியவை. இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து புரியுதா புரியலையா? அகரத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. புரியுதா சொல்லுங்க, நான் சொன்னது புரியுதா? புரியுதையா? புரியுது. அதே போல இப்ப நீங்க வந்து வாஸ்து பாப்பீங்க. வாஸ்து பார்த்தா என்ன சொல்லுவீங்கன்னா, தென்கிழக்கு அக்னி மூலை, வடகிழக்கு ஈசான மூலை, அங்க வந்து கிணறு வச்சுக்கணும், தென்கிழக்குல வந்து அடுப்பு வச்சுக்கணும். உண்மையில என்னன்னு சொன்னா, முளையில இருந்து வந்த சக்தி என்று ஒண்ணு இருக்கு, அதுல படி அதன்படி இது அக்னி மூலை, அது வந்து நீர் குளிரா இருக்கிற மூலை, இது சூடா இருக்கிற மூலை. ஆக சூடா இருக்கிற மூலையில அடுப்பு வைக்கலன்னா நம்ம வீட்டுல சொத்துக்கு வழி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. குளிரா இருக்கிற மூலையில தண்ணிய வைக்கலன்னு சொன்னா அதுவும் பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னா, முளையில இருந்து வார சக்திய பயன்படுத்துறவங்களுக்கு பொருந்தும். ஆனால் வித்து, அந்த வித்துல இருந்து நேரடி கனெக்ஷன்ல எடுப்பாங்களே, நீங்கள் வந்து சித்த மதம் அருந்து சிவமானீர்கள் என்றால், சிவபெருமானே ஒத்து சென்று உணர்வுல பொருந்திட்டீங்கன்னு சொன்னால், நீங்களும் வித்துல இருந்து நேரடியா வந்த ஒரு முளைக்கு சமமாயிடுவீங்க. உங்கள இருந்து எத்தனையோ படைப்புகள், ஒரு முளை பெரிய மரமாக வெருச்சமாக வளர்வது போல, அகரம் என்கிற அந்த ஒரு ஒலி பெரிய மொழியாக வளர்வது போல, உங்களில் இருந்து இந்த உலகத்தில் எத்தனையோ அற்புதங்கள் வளரும் விளையும். அப்படி இருக்கு சக்தியை எடுக்கக்கூடியவன், அந்த மாதிரியான தன்மையுடையவன் அக்னி மூலையில போய் அடுப்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அக்னி மூலையில அவன் வந்து கிணறு வெட்டினான்னா நல்லா இருப்பான். இந்த அக்னி மூலையில அடுப்பு வச்சா, நான் சொல்றேன், அடுப்பு நல்லா எரியும் அவனை பொறுத்தவரையில. அடுப்பு உங்களுக்கு அடுப்பு நல்லா எரியும், நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆனா சமைக்கிறவள் நோயாளி ஆயிடுவாள். ஆனா நீங்க ஈசான மூலையில கொண்டு போய் அடுப்பை வச்சீங்கன்னு சொன்னா, அது நீங்கள் வந்து அடுப்புல குளிர்காயிற மாதிரி ஆரோக்கியமா இருப்பீங்க. சமைக்கிறவனும் ஆரோக்கியமா இருப்பான், சாப்பாடும் ஆரோக்கியமா இருக்கும். உங்க வாஸ்து என்கிறது கால்ல போடுற செருப்ப மாத்தி போடுற மாதிரி, ஜோடி மாறி, ஒரு செருப்பு இன்னொரு ஜோடியும், இன்னொரு செருப்பு இன்னொரு ஜோடிகளையும் எடுத்து மாத்தி போடுற மாதிரி போட்டிருக்கிறீங்க. இது உங்களுக்கு துன்பத்தை தான் தரும். இந்த வாஸ்து நல்லதை செய்யாது. இது வந்து இறைவனுடைய தொடர்பு இல்லாதவர்கள் எப்படி சக்தியை எடுத்துக்கொள்றது, இறைவனுடைய தொடர்போடு இருக்கிறவங்க எப்படி சக்தியை எடுத்துக்கொள்றது என்கிறத எடுத்து காட்டுது. சரிதானே? இப்ப வந்து சரி ஐயா, இந்த சிவபுராணத்தை பற்றி ஒரு ஆய்வுரை ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா, சரி நான் இப்ப சொல்றேன். இது நான் வந்து ஏற்கனவே படிச்சு மனப்பாடம் பண்ணினது இல்ல, சொல்றேன். அப்படி உள்ள இருந்து வேறத சொல்றேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய என்று சொன்னால், நமச்சிவாய என்று சொல்லி வாழ்கன்னு சொல்ற, நமச்சிவாய என்கிறது இறைவனுடைய நாமம் என்று சொல்வார்கள். திருஞான சம்பந்தர் சொல்லும் போது என்ன சொல்றார்,
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்கிற பாட்டுல வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்றார். அப்பர் பெருமான் என்ன சொல்றார், நமச்சிவாய பதிகம் வந்து ஒரு பதிகத்தையே பாடியிருக்கிறார். நமச்சிவாயவே நான் அறிவித்தையும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் என்றெல்லாம் சொல்லுவார். நற்றுணை ஊற்றியோர் கடலில் பாய்ச்சின நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லுவார். நமச்சிவாய நாமம் என்றும் உள்ளே ஒரு தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். சுந்தரர் என்ன சொல்றார், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே. ஏன் சுந்தரர் வந்து சொல்லும் நா நமச்சிவாயவே என்று சொன்னார், சொல்லும் என்ன மனசு நினைக்கும் நமச்சிவாயவேன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல மனசு சொல்லும் என்ன சொல்லியிருக்கலாம், ஏன் நான் சொல்லும் என்று சொன்னார் சொல்லுங்க பாப்போம். சொல்லும் நா நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னார். இந்த ஜென்மத்தில வாழும் வரைக்கும் கூட இருக்க வேண்டியது, இல்லை என்று சொன்னால் அடுத்தடுத்த உலகங்களுக்கு போகும்போதும் கூட வரக்கூடியது உடம்பு. ஆனா இந்த மனம்ங்கிறது கண்டிப்பாக அழிந்து போக வேண்டியது உண்டு. அதுதான் நம்மளுடைய எல்லா கேட்டையும் நம்ம செய்ய வைக்கிறது. அதனால இந்த மனசை நம்பி நம்ம வந்து நாமத்தை கொடுத்து வச்சோம் என்று சொன்னா அது பாதியிலேயே காணாம போயிடும். அதனால இந்த நான் வந்து அப்பையார் கூட பாடியிருப்பான், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் கொடையும் தயையும் புறவிக்கும். கல்வி மனப்பழக்கம் தமிழ் நாப்பழக்கம். தமிழ் வந்து உங்களை விட்டு போகாது, அது வந்து மனப்பழக்கத்துல வாரதில்லை. மனப்பழக்கத்துல இருந்து வந்தால் இந்த தமிழ் குருவாக நின்று உங்களை கொண்டு போய் அவன் திருவடியில் சேர்க்கார். அது வந்து நாப்பழக்கம் சொன்னா பேச ஆரம்பிச்சேன், இப்ப நான் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். மனசுல இருந்து எடுத்து எடுத்து பேசினா எப்படி இருக்கும், இப்படி பேச முடியாது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சரி, இது அவனுடைய நாமம் என்று சொல்லாச்சு. எண்ணிலே திரு நாமம் ஐந்தெழுத்தும் என் ஏழமை அதனாலே நான் வந்து அஞ்செழுத்து நாமத்தை நினைக்கிறவே இல்லை. என்னுடைய கருணை இச்சகாரத்தனம் அதை நினைக்க விட மாட்டேன் சுவாமி என்று. ஏன் அங்க நான் சில்லற கிடக்கு அள்ளி வைக்கணும், இங்க நான் ஆசைப்பட்ட பொருள் இருக்கு இதை அள்ளி வைக்கணும், இந்த அவனுக்கு ஒரு பதில் சொல்லி வைக்கணும், நாளை போச்சுக்காம இருக்க, இப்படியே எல்லாருக்கும் முறவாசல் பண்ணினதான் வாழ முடியும். இல்லையா அப்பா அம்மா மாமா மச்சான் அவன் கல்யாணத்துக்கு போகணும், இவனோட சாவுக்கு போகணும், அவன் கேட்ட கேட்டுக்கு பதில் சொல்லணும், அவனுக்கு உதவி கேட்டான் ஏதாவது உதவி செய்யணும், இப்படியே எல்லாருக்கும் முறவாசல் செய்யலை என்ன சொன்னா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. ஏன் இந்த முறவாசலை செஞ்சிட்டு இருக்கிறோம்னா விஜயகாரனா இருக்கிறதுனால. பணக்காரனா இருந்தா செய்வானோ, எல்லாரும் அவனுக்கு செய்வாங்க, அவன் வந்து வரமாட்டான். எங்கேயாவது பத்திரிகையில வர்ற கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்துதான் போவான். எவ்வளவு உறவுகாரனா இருந்தாலும் அவன் கல்யாணத்துக்கு வரமாட்டான். அப்போ இந்த ஏழ்மை பிச்சைக்காரத்தனம் இருக்குதானே, அது வந்து கருத்துல பிச்சைக்காரனா இருக்கலாம், அறிவுல பிச்சைக்காரனா இருக்கலாம், சிற்பத்துல பிச்சைக்காரனா இருக்கலாம், இதுல ஒன்னா பிச்சைக்காரதான் இருக்கலாம். இந்த பிச்சைக்காரனா இருந்தா அதை தேடி தேடி ஓடிக்கொண்டிருப்போம். அதனால நான் ஓடி 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 சுவாமி உன்னோட அஞ்செழுத்த சொல்றதுக்கு பாடா எனக்கு நேரமே இல்லை, நான் எங்க போவேன்னு அதுதான் சொல்ற. என்னிலேன் திரு நாமம் அஞ்செழுத்து
நீளமை அரணாவே. இங்க என்ன பிரச்சனை இருக்கும்னா, அங்க நமச்சிவாயன்னு சொன்ன, இங்க நான் அம்மன் சொன்ன, ஐந்து எழுத்து அப்படின்னு சொல்ற. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் அவங்க தமிழ் அறிவு கேட்டபடி அது ஆறு எழுத்து அப்படின்னு இன்னும் காட்டுறாங்க. நான் இச்சு சி ஆறு எழுத்து எழுதிட்டு ஏன் அஞ்சு எழுத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் ஒரு கணக்கு தான். இப்ப வந்து எழுத்துல கெழுத்துல எழுத்தை பற்றி சொல்லும் போது, அகர முதல் நகர அருவாய் முப்பகுதென்ப அப்படின்வாங்க. ஆனாவிலே ஆரம்பிச்சு பன்னெண்டு உயிர் இந்நில முடிகிற பதினெட்டு மெய் மொத்தம் முப்பது. எழுத்து எனப்படுவ அகர முதல் நகர அருவாய் முப்பகுதென்ப அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்ப. முப்பது எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி செய்யுள் இலக்கணம் யாப் இலக்கணம், அந்த யாப் இலக்கணத்துல போகும்போது அங்கேயும் எழுத்து, அப்புறம் தான் அசை, அப்புறம் சீர் அப்படின்னு அந்த செய்யுளுடைய உறுப்புகள் வளர்ந்து போகுது. எழுத்தா இருந்தது அசையா மாறி, அசையா இருந்தது சீரா மாறி, சீர் வந்து தலையா மாறி, அடியா மாறி, அப்புறம் அடி தொடையா மாறி செய்யுளாக்குவா மாறு. இவ்வளவு அவதாரம் எடுக்கும்போது அங்கு எழுத்து என்கிற கணக்குல மெய்யெழுத்து சேர்க்க மாட்டாங்க, புள்ளி எழுத்து ஒற்றெழுத்து சேராது. புள்ளி எழுத்து பதினெட்டு, மெய்ய ஆயுதெழுத்து அகீனம் ஒன்று ஆக பத்தொன்பது. இந்த ஒற்றெழுத்த எழுத்து என்கிற கணக்குல செய்யுள் இலக்கணத்துல சேர்க்க மாட்டாங்க. இப்போ அஞ்சு எழுத்துன்னு சொல்றாரு. எழுத்து இலக்கணப்படி சொன்னாங்களா, செய்யுள் இலக்கணப்படி சொன்னாங்களா, யாப் இலக்கணப்படி சொன்னாங்களா? யாப் இலக்கணப்படி சொன்னா அஞ்சு எழுத்து தான், எழுத்து இலக்கணப்படி சொன்னா ஆறு எழுத்து தான். என்ன பண்றது இப்ப நம்ம எதை எடுத்துக்கிறது சொல்லுங்க. நம்முடைய ஞானியர்கள் எல்லாம் அஞ்சு எழுத்து மெய் எழுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னா மெய்யெழுத்து இலக்கணத்துல சேர்க்கல எங்களுக்கு. அதுக்கு மெய்ப்பொருள் என்னவென்று சொன்னால், மெய்யெழுத்துன்றது தனித்து ஒலிக்காது. ஒரு காணா போட்டு புள்ளி வச்சா அது ககரமெய், அதை வந்து தனித்து ஒலிங்க பாப்போம். இருக்குங்க இருக்குன்னா அதுல ஈ வந்துடும். என்ன பண்றது, அந்த ஈ இல்லாம தனியா சொல்லுங்க பாப்பா, அதை ஒலிக்க முடியாது. மெய்யெழுத்துன்றது ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து இக்கன்ற இடத்துல இருந்து ஆ சொன்னமன்னா, அதே இடத்துல இருந்து ஈ சொன்னமன்னா கீ, அதே இடத்துல இருந்து ஊ சொன்னமன்னா கூ. அதே மாதிரி இங்கன்றது ஒரு இடம், இங்கில இருந்து ஆ சொன்னா, அதுல இருந்து ஈ சொன்ன நீ, அதுல இருந்து ஊ சொன்னா மூ. ஆக மெய் என்பது ஒலியே அல்ல. அதனால யாப் இலக்கணத்தில் சொன்ன கணக்கு தான் மெய்ப்பொருளுக்கு பொருந்துற கணக்கு. அதனால அந்த மெய்ய கணக்கில் எடுக்காமல் அஞ்செழுத்து அப்படின்னு சொன்னாங்க, அஞ்செழுத்து நாமம் அப்படின்னு. இது வந்து நமச்சிவாயன் நாமம் என்று சொன்னா என்ன, நாமம் என்று சொன்னா இக்கால வளத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமச்சிவாய அதான் நாமம். அப்ப சிவபெருமான் என்கிறது என்னடா, திருப்பெருந்துறை சிவபெருமானே என்று இடங்காதவ சொல்ற. அப்ப இது ஒண்ணு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு, ஒரு நாமம் ஊருருவம் ஒன்றும் இல்லாதவர். ஒரே குழப்பமா இல்ல, ஒரு நாமம் ஊருருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளினம் கொட்டாமோ அப்படின்னு சொல்லுவாரு.
அப்ப நாமம் என்ன, பெயர் என்ன, என்ன நமசிவாய என்ன, என்ன சிவபெருமான் என்ன, என்ன பெயர் என்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் பெயர் வச்சிருக்கான். யார் வச்சான்? இறைவனா வச்சான்? அது இறைவன் வச்சான்ன்றது வேற பொருள். எல்லாம் அவன் செயல் என்கிற வித்துல இருந்து பாஞ்ச சக்தியை பற்றி பேசினால் இறைவன் வச்சான். நம்ம முளையில இருந்து பார்த்த சக்தியை பற்றி, பாயிர சக்தியை பற்றி பேசினா முதல் நிலை முளை, இரண்டாம் நிலை முளை, மூன்றாம் நிலை முளை அப்படின்னு வரும், நான்காம் நிலை முளை அப்படின்னு. இந்த முளையில ஒன்னு ரெண்டு மூணு மேல மேல வர வர நம்முடைய படைப்புகள் நிலைக்கும் தன்மை இல்லாமல் போய்கொண்டிருக்கும். காலத்தோட அழிந்து போறது வேற வேற விதமா போகும். அந்த முளை வந்து முதல் நிலை முளையா இருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப வலிமையா இருக்கும், ரொம்ப காலத்துக்கு இருக்கும். ரெண்டாம் நிலை என்ன சொன்னா அதை விட கொஞ்சம் குறைஞ்ச காலத்துக்கு இருக்கும். மூன்றாம் நிலை, நான்காம் நிலை அப்படின்னு, பத்தாம் நிலை, பதினைஞ்சாம் நிலை என்று சொன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு போயிடும். அதுபோல இந்த பெயர் வைத்தவன் மனிதர். ஏன் பெயர் வைக்கிறான், அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஆடுன்னு பேர் வச்சான், அதுக்கு மாடுன்னு பேர் வச்சான், இதுக்கு நாய் என்று பேர் வச்சான், இதுக்கு மரம் என்று பேர் வச்சான், அதுக்கு புல் என்று பேர் வச்சான். ஏன்? அதாவது எந்த ஒரு படைப்பையும் வரையறை செய்யறது தான் பெயர். இப்படி இருக்கிறது, என்ன தன்மை உள்ளது அப்படிங்கிறத வரையறுக்கிறதுக்கு பெயர் பெயர். ஒவ்வொரு பெயரும், அதாவது ஒவ்வொரு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லுவார் தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தன, பொருள் குறிக்காத சொல் இல்லை. ஏன் என்று சொன்னா சொல் என்றாலே அது ஒரு பொருளின் வரையறை. ஒரு பொருளை வரையறுக்காமல் சொல் தோன்றாது, அமையா. அப்போ இதன் வரையறை, ஆட்டம் என்றால் அது வந்து ஒரு புரோட்டான் நியூட்ரோனாலான அணுக்கருவை கொண்ட, வெளியே எலக்ட்ரான் என்னும் எதிரேற்றம் உள்ள அணுத்துகள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அணு அப்படின்னு வரையறை செய்கிறோம். அந்த வரையறைக்கு பெயர் தான் அணு, ஆட்டம். அணு என்று தமிழ்ல சொன்னா வேற பொருள், ஆட்டம் என்கிறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி word has a definition. Oxford University Oxford dictionary la pathinga sonna perumbalum porulin sollin porula variyaruthirupanga ana tamil agaradigalla pathirundinga na variyara seidirukka mattanga enna tamil sokkalin porulai variyara seiyavalla tamil arinjirukku thondavillai. ஒருவேளை சிவபெருமான் படைத்த மொழி என்கிறதுனால வரையறை செய்ய முடியாதோ என்னமோ அது எனக்கு தெரியாது. ஆனா வரையறை செய்த அகராதி இல்லை. என்ன ப்ரொஃபசர் இருக்குதா? அப்புறம் இருக்கிறாரா? இருக்கா? வரையறை செய்து இருக்குதா? உங்க தமிழ் சொற்களின் பொருள் எல்லாம் வரையறை செய்த அகராதி இருக்கா? ஐயா நீங்க சொல்றது விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. தமிழ் சொற்களுடைய பொருளை எல்லாம் திட்டவட்டமாக வரையறை செய்து வெளிப்படுத்தும் அகராதி இருக்கிறதான்னு கேட்கிறேன். இல்லங்க ஐயா, இல்லங்க ஐயா. அப்போ இந்த சொல்லுங்கிறதே ஒன்றன் வரையறை, ஒரு பொருளின் வரையறை என்ற அளவில் இந்த நாமம் என்கிற பெயரும் அதுபோல ஒரு வரையறை தான், இறைவனை வரையறை செய்கிறது. அந்த வரையறை தான் நாமம். சிவபெருமான் என்று சொல்லும் போது அதுக்கு பொருள் வந்து இறைவன் என்பது. நமசிவாய என்று சொல்லும் போது நாம் உணர்ந்து, இறைவன் என்றால் நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம் சிவம் என்று, ஆனால் நமசிவாயன்னு உண்டை ஒன்றுத்தான் சொல்லலாம். அது என்னன்னு சொன்னா அது வரையறைக்கு உட்படாதது,
இந்த வரையறைக்கு உட்படாததுங்கிறதான் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு என்று சொல்லிட்டு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லணம் கொஞ்சம் ஆயிரம் விதமா விதம் விதமா சொல்லலாம். ஆனா சொன்னால் அது வந்து பூரணத்துல இருந்து ஒரு துண்டு வந்தா அதுவும் பூரணம் என்கிற மாதிரி உபனிஷதம் சொன்ன மாதிரி இருக்காது. ஆமா சொல்லில சொன்னமென்னாலே அது ஒரு துண்டுதான். ஆயிரம் திருநாமம் சொல்லலாம் ஆனா அதெல்லாம் துண்டு துண்டா போய் உடைஞ்சு போச்சு. ஆக அந்த வரையறைக்கு உட்படாத பொருளை, அந்த வரையறைக்கு உட்படாத சிவத்தை, அந்த வரையறைக்கு உட்படாத சிவபெருமான அந்த சிவபெருமான நாம் எப்படி எடுத்து சொல்கிறோம் என்று சொன்னால் அதை சொல்லும் சொல்தான் நமச்சிவாய. அந்த நமச்சிவாய என்பது உணர்வில் உணர்ந்த நிலையில் வெளிப்பட்ட நாமம். அந்த நாமத்தை வந்து சிவபெருமானே வெளிப்படுத்தியதாக ஒரு வரலாறு உண்டு. அது என்னவென்று சொன்னால் உத்தர ஓசமங்கையில் ஒரு நாள் அடியார்கள் எல்லாம் கூடியிருந்தார்களாம். அப்போது திடீரென்று அங்கே ஒருவர் தோன்றினாராம். அவர் தோன்றி நமச்சிவாய அப்படி என்று சொன்னாராம். சொல்லிட்டு மறைஞ்சு போனாராம். அப்ப அங்க உட்கார்ந்திருந்த ஒரு அம்மா மட்டும் அதை காதல கேட்டு நெஞ்சில வாங்கி வச்சுட்டு அவர் மறைஞ்ச உடனே நமச்சிவாயன்னு சொன்னாங்களாம். சட்டன்னு அவர் திரும்ப வந்தாராம், திரும்ப மறைஞ்சிட்டாராம், திரும்ப நமச்சிவாயன்னு சொன்னாங்களா, அவர் வந்தாராம். நமச்சிவாயன்னு கூப்பிட்டா சொன்னால் இவர் வருவார் அப்படிங்கிற பொருள் அப்படின்னு அந்த மங்களநாயகி தான் உத்தரகோசமங்கையில சொல்லி இந்த நமச்சிவாய நாமத்தை சொன்ன முதல் பெண்மணி முதல் மானிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாமத்தை முதல்ல சொன்னவர் யார் என்று சொன்னால் சிவபெருமானே சொன்னார் என்று சொல்வார்கள். இந்த நமச்சிவாய என்பது ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாத அந்த சிவத்தை, வரையறைக்கு உட்படாத சிவத்தை, அதனோடு நம்ம பொருந்த செய்வதே அன்றி அதை குறிப்பதல்ல, பொருந்த செய்வது. ஆக இந்த நாமம் மற்ற நாமங்களில் இருந்து வேறுபட்டது, மற்ற பெயர்களில் இருந்து வேறுபட்டது, மற்ற சொற்களில் இருந்து வேறுபட்டது. ஏனென்று சொன்னால் இதற்கு பொருள் இல்லை. இதன் பொருள் வந்து சிவபெருமானுடைய நாமம் என்பதை தவிர வேறு பொருள் இல்லை. ஆனால் அவர் ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாதவர். இது என்ன செய்யும் என்று சொன்னால் அவரோடு நம்மை புரிந்த செய்து அந்த ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாத சிவத்தை உணர செய்யும். ஆக இந்த சொல் நமச்சிவாய என்ற சொல்லுக்கு பொருள் உணர செய்தல், சிவத்தை உணர செய்யும் சொல் என்பதுதான் பொருளே அன்றி அதற்கு வேறு பொருள் கிடையாது. இந்த இத்தகைய பெருமை பொருந்திய நாமத்தை சொல்லி பெருமானே வாழ்கிறன்னு சொல்லி அந்த திருவாசகத்தை ஆரம்பிக்கிறார் மாணிக்க வாசகர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நமச்சிவாய.